Good evening to all. Today we see this for 10th standard relative pronoun. This is coming under 2 mark question under section B. Relative pronoun who. We see who. This is used for people. Now you see the first sentence. The man who wears blue shirt is my friend. இப்போ இதில் who wears blue shirt அப்படிங்கிறத நான் பிராக்கெட்டில் போட்டதை அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத விட்டுட்டு படி. த மேன் இஸ் மை ஃப்ரெண்ட். அந்த மேன் என்னுடைய ஃப்ரெண்டு. பட் இங்கே வந்து ஒரு தேவையான தகவல் வந்து நமக்கு இல்லை. அந்த மேனை பற்றிய தகவல் நமக்கு நாட் கிளியர். இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதையும் சேர்த்து படி. த மேன் ஹூ வேர்ஸ் ப்ளூ ஷர்ட் இஸ் மை ஃப்ரெண்ட். அந்த ப்ளூ ஷர்ட் போட்ட மேன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு கிளியர் கான்செப்ட் வந்து நமக்கு தெரியுது. அப்போ இதை வந்து நம்ம கிளாஸ் வீணும். ஏ கிளாஸ் இஸ் ஏ பார்ட் ஆஃப் ஏ சென்டென்ஸ். ஏ கிளாஸ் இஸ் ஏ பார்ட் ஆஃப் ஏ சென்டென்ஸ். அப்போ இந்த ப்ராக்கெட்டில் போட்டதில் இந்த ப்ரோனவுன் ஹூ அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வர்றதுனால வி கால் திஸ் கிளாஸ் ஆஸ் ஏ ரிலேட்டிவ் கிளாஸ். வி கால் திஸ் கிளாஸ் ஆஸ் ஏ ரிலேட்டிவ் கிளாஸ். Now you see the second one. The student who won the prize is happy. இதுலேயும் நான் இந்த ப்ராக்கெட்டில் போட்டுறேன். இப்போ அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத விட்டுட்டு படிக்கலாம். த ஸ்டூடெண்ட் இஸ் ஹாப்பி. எந்த ஸ்டூடெண்ட் ஹாப்பியாக இருக்காப்புல? த ஸ்டூடெண்ட் ஹூ வன் த ப்ரைஸ் இஸ் ஹாப்பி. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சேர்த்து படிக்கிறப்போ வி கெட் த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் on student. Now you see the third one. Anyone who wants to attend the interview must come in time. இங்கேயும் இந்த தகவலை வந்து நான் பிராக்கெட்டில் போட்டேன். இப்போ யூ ரீட். Anyone must come in time. யாரெல்லாம் டைமுக்கு வரணும்? Anyone who wants to attend the interview must come in time. அப்போ இந்த இடத்துல இந்த who wants to attend the interview அப்படிங்கிறது ரிலேட்டிவ் கிளாஸ். ஸோ எ ரிலேட்டிவ் கிளாஸ் tells us which person or thing the speaker means. ஸ்பீக்கர் யாரை மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்லேருந்து தெரியுது. இட் கிவ்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இந்த இந்த மேன், த ஸ்டூடெண்ட், எனி ஒன், இவங்களை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கொடுக்குது. இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் திஸ் இஸ் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஹியர் ஆல்சோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன். திஸ் ஆல்சோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இந்த நவுனை ஃபாலோ பண்ணி வரும். ஹூங்கிறது இந்த நவுன், இந்த மேன்கிறது நமக்கு நவுன். இந்த நவுனை ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டூடெண்ட், திஸ் ஆல்சோ நவுன். ஸோ நவுனை ஃபாலோ பண்ணி வரக்கூடியது இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஹியர் ஆல்சோ ஹூ இட் ஃபாலோஸ் எனி ஒன். ஸோ வி கம் டு நோ தட் ஏ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இஸ் யூஸ்டு ஆஃப்டர் ஏ நவுன் டு மேக் இட் கிளியர். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இதை பற்றிய கிளியர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. நெக்ஸ்ட் வி சி த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் தட் ஆர் விச். திஸ் இஸ் ஃபார் த செகண்ட் பார்ட். நவ் யூ சி த ஃபர்ஸ்ட் ஒன். த பஸ் விச் ப்ரோக் டவுன் ஹேஸ் பீன் ரிப்பேர்டு. இதுலேயும் அதில் வர்ற மாதிரியே இதை நம்ம ப்ராக்கெட்டில் போடலாம். த பஸ் விச் ப்ரோக் டவுன். இது வந்து நமக்கு மீதி இருக்குது. த பஸ் ஹாஸ் பீன் ரிப்பேர். இந்த இடத்துலையும் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் கிளியர். எந்த பஸ் ரிப்பேர் பண்ணப்பட்டது? விச் ப்ரோக் டவுன். ப்ரோக் டவுன் ஆன பஸ் வந்து ரிப்பேர் பண்ணாங்க. அப்போ இந்த இடத்துல விச் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இட் ஃபாலோஸ் த நவுன் பஸ். இந்த இடத்துல த பஸ் அப்படிங்கிறது நவுன், விச் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் நவுனை வந்து ஃபாலோ பண்ணி வருது. அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது ரிலேட்டிவ் கிளாஸ். ஸோ ரிலேட்டிவ் கிளாஸுங்கிறது இட் இஸ் எ பார்ட் ஆஃப் எ சென்டென்ஸ் அண்ட் கிவிங் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த நவுன். நவ் யூ சி த செகண்ட் ஒன். த செல்ஃபோன் விச் ஐ லைக் ஈஸ் இன் த ஷாப். அப்போ இதுலேயும் நம்ம இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். இந்த விச்ங்கிறது இந்த செல்ஃபோனை ரெஃபர் பண்ணுது. செல்ஃபோன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு நவுன். ஸோ இந்த விச் ஐ லைக்ங்கிறது இட் கிவ்ஸ் த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த நவுன் த செல்ஃபோன். ஸோ வென் வி டாக் அபவுட் பீப்புள்
We use who. When we talk about things, we use which or that in a relative class. Now we do some exercise. This is for 10th standard, coming under 2 more. You see the first one. I met the people. They were very friendly. First noun வந்து underline பண்ணிக்கணும். இதுதான் வந்து noun. இந்த noun follow பண்ணி கண்டிப்பா என்ன வரணும் நமக்கு? People அப்படிங்கறப்ப we are using who. இந்த they அப்படிங்கறத நம்ம எழுதணும். அப்ப you write the answer for this. I met the people. இங்க relative pronoun who. கண்டிப்பா இந்த இடத்துல verb வந்து follow ஆகும். ஒவ்வொரு sentenceலயும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல noun இருக்கும். இந்த இடத்துல வந்து verb இருக்கும். So I met the people who were very friendly. So I met the people who were very friendly. Now you see the second one. It was the worst film I have ever seen. இந்த மாதிரி ஒரு worst film நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. So இந்த இடத்துல first noun வந்து கண்டுபிடிச்சிரு. இந்த worst film அப்படிங்கிறது noun. Then இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் நவுனை ஃபாலோ பண்ணணும். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த என்ன போடணுமா? விச். ஏன்னா இந்த இடத்துல திங், திங் ஆர் ஆப்ஜெக்ட். இதில் வந்து பீப்புள். இந்த இடத்துல நமக்கு இது வந்து திங். இந்த நவுன் வந்து ஆப்ஜெக்ட் ஆர் திங்கில் வரக்கூடியது. ஸோ வி ஆர் யூஸிங் விச் ஆர் தட். ஹூ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இட் வாஸ் த worst film. இந்த ஃபாலோயிங்க இந்த நவுனை ஃபாலோ பண்ணி வரக்கூடியது விச். திங்ஸ் எல்லாம் வந்ததுன்னா நம்ம வந்து விச் ஆர் தட். விச் ஐ ஹவ் எவர் சீன். நவ் யூ சீ த தேர்ட் ஒன். எ பஸ் கோஸ் டு ஏர்போர்ட். இட் ரன்ஸ் எவ்ரி ஒன் ஹவர். இந்த பஸ் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகுது. இது ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து போகும். இங்கே வந்து கொஞ்சம் கிளியராக பார்க்குறப்போ இந்த ஏ அப்படிங்கிறது த அப்படின்னு மாறிடும். ஏன்னா இது இந்த அ பஸ் அப்படிங்கிறப்போ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துடுச்சு. எவ்ரி ஒன் ஹவர் ஒன்ஸு இந்த பஸ் போகுது அப்படின்னு. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம எழுதுகிறப்போ அ பஸ் அப்படிங்கிறதுக்கப்பெல்லாம் யூ ஆர் யூஸிங் த பஸ். ஸோ த பஸ் கோஸ் டு ஏர்போர்ட். த பஸ் கோஸ் டு ஏர்போர்ட். இந்த இடத்துல வந்து த பஸ் அப்படிங்கிறது வந்து திங்கில் சாரி ஆப்ஜெக்ட் ஆர் திங் இல்லையா. அப்போ அதை ஃபாலோ பண்ணி தான் ரிலேட்டிவ் ப்ரோனன் வரணும். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும்? விச் ஆர் தட். நம்ம ஃபுல் ஸ்டாப் பக்கத்தில் தான் ரிலேட்டிவ் ப்ரோனன் வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வச்சுக்கூடாது. யூ ஆர் ரைட்டிங் நவுனை ஃபாலோ பண்ணி வரணும். ஸோ த பஸ் விச் கோஸ் டு ஏர்போர்ட். இந்த இட்டுங்கிறத நம்ம எடுத்துடணும். கண்டிப்பாக வேர்ப் தான் ஃபாலோயிங் ஆகும். இந்த இடத்துல நமக்கு ரன்ஸ் அப்படிங்கிறது வேர்ப். ரன்ஸ் எவ்ரி ஒன் ஹவர். ஸோ இட் ரன்ஸ் எவ்ரி ஒன் ஹவர். ஸோ ரைட் ரீட் த ஃபுல் சென்டென்ஸ். த பஸ் விச் கோஸ் டு ஏர்போர்ட் ரன்ஸ் எவ்ரி ஒன் ஹவர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டிவ் ப்ரோனோக்கு முன்னாண்ட நவுன் வருது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வேர்ப் வந்து ஃபாலோயிங் ஆகும். Now see the fourth one. Some people were arrested. They have now been released. இந்த இடத்துல some people அப்படிங்கிறது noun. இது வந்து noun. So people வரப்ப definitely you have to use who. So some people who were arrested. இந்த they அப்படிங்கிறத எடுத்துடணும். So you write the answer. Some people who were. இந்த ஹூங்கிறது இந்த ரிலே இந்த நவுனை வந்து ரெஃபர் பண்ணுது. So some people who were arrested, they எடுத்துடணும், have now been released. Now you see the first one. So some people who were arrested have now been released. You see the last one. A building was destroyed in the fire. It has now been rebuilt.
ஃபயரில் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, திரும்ப அதை ரீபில்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஏங்கிறது என்ன ஆயிரும், த ஏன்னா அந்த பில்டிங் பற்றிய ஃபெமிலியர் தகவல் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏ பில்டிங் அப்படிங்கிறது போல் வி ஆர் ரைட்டிங் த பில்டிங். ஸோ யூ ரைட் த பில்டிங். இப்போ இது நவுன், இங்கே நவுன் வந்த பிற்பாடு கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வரணும், ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இப்போ ஆப்ஜெக்ட், பில்டிங்கிறது ஆப்ஜெக்ட் திங் இதில் வரக்கூடியது. ஸோ யூ ஆர் ரைட்டிங் விச் ஆர் தட். ஸோ த பில்டிங் விச் was destroyed, which was destroyed in the fire. கண்டிப்பா இந்த இட்டு வந்து நம்ம எடுத்துடணும். இதை ஃபாலோ பண்ணி அந்த வேர்பு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் கவனமா பாத்தீங்கன்னா இதை எடுத்துட்டு அந்த வேர்பு ஸ்டார்ட் பண்ணி அப்படி எழுதணும். Has now been rebuilt. Here you write rebuild. So the building which was destroyed in the fire has now been rebuilt. Thank you.